ஹாய் வணக்கம், குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் கண்ணம்மா சேனலுக்காக இந்துமதி மருது பாண்டியன். இப்போது நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு கட்லெட் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்றதுனால இது வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். இந்த நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், ஒரு ஒரு 100 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ், ஒரு 10 பீன்ஸ் கூட போதும், 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 கேரட் தோல் சீவிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 4, கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க கட் பண்ணி போடுறதுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். நம்ம இந்த காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு வெங்காயம் வதக்கிட்டு சேர்க்கும் பொழுதே பைண்டிங் ஏஜெண்ட்டாக நம்ம வந்து கார்ன் மாவு தான் சேர்க்க போகிறோம். 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு கார்ன் மாவு பிடிக்கல அப்படின்னு சொன்னால், நீங்கள் கட்லெட்க்கு பொட்டுக்கடலை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பைண்டிங் ஏஜென்ட்டுக்கு கடலை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இல்லைன்னா பிரெட்டு கூட 2 ஸ்லைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்னஸோட நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஏன்னா நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். அதனால் வந்து இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மற்றதெல்லாமே 1/2 டீஸ்பூன் தான். பெப்பர் பவுடர், கரம் மசாலா, சோம்பு பவுடர், ஜீரகப்பொடி, ஆக மொத்தம் 5 பவுடர். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் சாப்பரில் போட்டு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அது பொடியாக வந்துடும். கட்லெட்க்கு பர்கருக்கு ஆம்லெட்க்கெல்லாம் நம்ம இதில் போட்டு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு வேலை செய்கிற கஷ்டம் தெரியாது. இப்போ வாங்க நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதுவும் நம்ம கட்லெட்டுக்கு வேணும். இதை நல்லா மசிச்சுக்கிட்டு நம்ம சேர்த்துப்போம். நான் வந்து வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதை எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங் சாப்பரில் போட்டு அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கை வந்து நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே பாருங்கள் ஸ்ட்ரிங் சாப்பரில் எவ்வளோ பொடியாக கட் பண்ணி அழகாக இருக்குது பாருங்கள். இதோ மசாலா பொருட்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போது கார்ன் மாவு எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பர்னரை பற்ற வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வானொலியை போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிப்போம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, பாத்திரம் வந்து சைடில் தீஞ்சு போகாமல். டைமில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, பீன்ஸ் தான் கொஞ்சம் வதங்குறதுக்கு லேட் ஆகும், அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிப்போம். இப்போ இதை வந்து நம்ம 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ இந்த கேரட் 2 மினிட்ஸ், நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறதுனால அந்த ஸ்ட்ரிங் சாப்பரில் வந்து அது வந்து அவ்வளோ தூரம் வந்து பொடி பொடியாக ஆகாது, அதனால் நான் வந்து கேரட் கூடவே பச்சை மிளகாயையும் நான் சேர்த்து போட்டுட்டேன். கேரட் கூடவே பச்சை மிளகாயை ஸ்ட்ரிங் சாப்பரில் போட்டு அது கூடவே நான் பொடியாக்கி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இதுதான் நம்ம பர்கர் மசாலாவுக்கு கூட நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் காய்கறி எல்லாம் கொஞ்சம் நல்லா ரொம்ப வேக வேணாம், ஒரு 75-80% வெந்தால் தான் நல்லாயிருக்கும். வேகட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எல்லா மசாலா பவுடரையும் இதோட ஆட் பண்ணிப்போம். இப்போ இந்த ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு இந்த மசாலா பவுடர் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசித்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கை. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த கரண்டியால் கட்லெட்க்கு உருட்டுற வரணும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இறக்கி வச்சு லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க கொஞ்சம். இப்போ நான் வந்து கார்ன் மாவு ஆட் பண்ணவே இல்லை, இதில் நான் கார்ன் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்டில் ஒன்றும் ஒரு கெட்டியாக பைண்டிங்காக தான் பண்ணுறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேங்க. இதெல்லாம் நம்ம வேறு எதுலேயும் சேர்க்க முடியாது, இவ்வளோ கொத்தமல்லி எல்லாம். இந்த மாதிரி நம்ம கட்லெட்டில் சேர்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும்.
குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சின்ன பிள்ளைங்க இருந்தால் 5 to 15 இயர்ஸ் இருக்கிறவரங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ நம்ம இந்த ஸ்நாக்ஸாக நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இருந்திருக்கு. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம ஆற வச்சு பண்ணிக்கலாம். இந்த கார்ன் மாவு கரைச்சி வச்சுருக்கிறது பாருங்கள், பிரெட் ஸ்க்ரம்ஸ், அதாவது ரஸ்க்கை தான் நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். பிரெட் ஸ்க்ரம்ஸ் என்கிட்ட இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இந்த இதில் கார்ன் மாவில் டிப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நல்லா அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிற மாதிரி நல்லா நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வேகிறதுக்காக ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு ஒரு ஸ்பூன் தான் ஊற்றுறேன். பார்த்துக்கோங்க, தேவைன்னா நம்ம திருப்பி போட்டு பார்த்துக்கலாம், திருப்பி போட்டு இது பண்ணிக்கலாம். நான் கனமான ஒரு தோசைக்கல்லில் தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். வீக்கெண்ட் ஸ்நாக், என்ஜாய் தி ஸ்நாக். ஒரு இப்போ பாருங்கள், இந்த கெட்சப் கூட என்ஜாய் பண்ணுங்கள். Thank you so much for watching my channel.